விண்கலத்திலிருந்து பிரிந்த விக்ரம் லேண்டர் நிலவை சுற்றி வரும் நிலையில் அதன் சுற்றுப்பாதை தூரம் முதற்கட்டமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 30 கிலோமீட்டர் தூரத்தில் நிலவை விக்ரம் லேண்டர் சுற்றி வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி பூமியில் இருந்து ஏவிய சந்திரயான் 3 விண்கலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையை கடந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு சென்றடைந்தது. விண்கலத்தின் சுற்றுப்பாதை தூரத்தை குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிலவுக்கு நெருக்கமாக விஞ்ஞானிகள் கொண்டு சென்றனர். சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றடைந்ததும் சந்திரயான் விண்கலத்திலிருந்து விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டது. விக்ரம் லேண்டர் தற்போது நிலவை சுற்றி வரும் நிலையில் அதில் பிரக்யான் ரோவர் வாகனம் வரும் 23ஆம் தேதி நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்ய உள்ளது. இந்த நடைமுறையின் ஒரு பகுதியாக விக்ரம் லேண்டருக்கும் நிலவுக்குமான தூரத்தை டீபூஸ்டிங் முறையில் இஸ்ரோ மேலும் குறைத்துள்ளது. குறைந்தபட்சமாக 113 கிலோமீட்டரிலும் அதிகபட்சமாக 157 கிலோமீட்டரிலும் நிலவை விக்ரம் லேண்டர் சுற்றி வருகிறது. விக்ரம் லேண்டரின் செயல்பாடு இயல்பாக உள்ளதாகவும் இரண்டாவது கட்டமாக சுற்றுப்பாதை குறைப்பு நடவடிக்கை வரும் 20ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு நடக்கும் என்றும் இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதனிடையே லேண்டர் இமேஜர் கேமரா மற்றும் லேண்டரை நிலவில் நிறுத்துமிடத்தை அறிய உதவும் கேமராக்கள் மூலம் கடந்த 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் எடுத்த புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்ய சந்திரயான் 3 விண்கலனை பின்தொடர்ந்து லூனா 25 என்ற விண்கலனை ரஷ்யா அனுப்பியுள்ளது. இதனால் நிலவின் தென்துருவத்தில் எந்த நாட்டின் விண்கலம் முதலில் வெற்றிகரமாக தரையிறங்கும் என்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் எழுந்துள்ளது. சந்திரயான் 3-இன் விக்ரம் லேண்டரில் உள்ள வசதிகள் என்னென்ன விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. உந்ததிசை கலன்ல இருந்து வெற்றிகரமா பிரிந்ததுக்கு அப்புறமா நிலவை நோக்கி இன்னும் நெருக்கமா விக்ரம் லேண்டர் போயிட்டு இருக்கு. விக்ரம் லேண்டரில் இருக்கக்கூடிய வசதிகள் என்ன அப்படின்றத நாம் பார்க்கலாம். முதல்ல விக்ரம் லேண்டரில் 2 ஹைடெக் கேமராக்கள் இருக்குது. இந்த ஹைடெக் கேமராக்கள் சரியான இடத்தை தேர்வு செய்ய அதுக்கு உதவியாக இருக்கும் தரையிறங்கிறதுக்கு. அடுத்ததாக மொத்தம் 4 என்ஜின்கள் இருக்குது. போன முறை சந்திராயன் 2ல என்னென்ன ஃபெயிலியர்க்கு என்னென்ன காரணம் இருந்தது அப்படின்றத பண்ணி தான் இந்த முறை 4 இன்ஜின்ஸை பொருத்திருக்காங்க. இதில் 2 இன்ஜின் தான் முதல்ல செயல்படும். ஒருவேளை தரையிறங்குறதுக்கு தாமதமாச்சு அப்படின்னா அடுத்த 2 இன்ஜினும் செயல்பட துவங்கும். அதுக்காக தான் 4 இன்ஜின் வச்சுருக்காங்க. அடுத்ததாக நிலவோட 100 கிலோமீட்டர் மேற்பரப்பில் இந்த லேண்டர் செயல்பட துவங்குது. அசைவுகளை எதிர்கொள்றதுக்கு லேண்டருக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ லேண்ட் ஆகும்போது அங்கே ஏதாவது இடர்பாடுகள் இருக்குது, அங்கே நம்ம தரையிறங்கினா இடிச்சிடுவோம் அப்படின்றத அதுவே கணிச்சுக்கிட்டு வேறு இடத்துல தரையிறங்கலான்னு தன்னால் டிசைட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த ஏஐ வசதி. அதே மாதிரி இந்த இடத்துல தான் நான் கரெக்டாக லேண்ட் ஆக போகிறேன் அப்படின்றத லேண்டரால் டிசைட் பண்ண முடியும் நேவிகேட்டரோட உதவியோட. அந்த திறனும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வேகமாக தரையிறங்கினாலும் லேண்டருக்கு பாதிப்பு இருக்காது. காரணம் வெலாசிட்டி போன முறையை விட ஸ்லைட்டாக இப்போ அதிகமாக இருக்குது லேண்ட் ஆகும்போது. அதனால் பாதிப்பு வராத வகையில் அதோட கால்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரோவரோட பயணத்தை ஒவ்வொரு மீட்டருக்கும் லேண்டர் புகைப்படம் எடுக்குமா. தரையிறங்கினதுக்கு அப்புறமா லேண்டரில் இருந்து ரோவர் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அதோட பயணத்தை ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அது புகைப்படம் எடுக்கக்கூடிய வகையில் இந்த வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. நிலவின் தென்துருவத்தில் ஆராய்ச்சி மேற்கொள்ள உலக நாடுகள் ஏன் போட்டி போடுகின்றன, நிலவின் தென்துருவம் ஏன் அத்தனை ஸ்பெஷல் என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், விண்வெளி ஆர்வலர்கள் மற்றும் சாமானியர்கள் என பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு விண்ணுலக மர்மம் நிலவு. நிலவை ஆராய்ச்சி செய்ய பல நாடுகள் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. அதிலும் நிலவின் தென்துருவம் விஞ்ஞானிகளின் ஆர்வத்தை தூண்டும் கவர்ச்சிகரமான ஒரு பகுதியாகும்.
இதற்கு காரணம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வெளிச்சமே படாத பகுதி என்பதே. நிலவின் தென்துருவம் நிரந்தரமாக சூரியனுக்கு மறைவாகவே இருக்கும் என்பது விஞ்ஞானிகளின் கூற்று. மேலும் இங்கு நிலவும் தட்பவெப்பநிலை -203°C இருப்பதும் விஞ்ஞானிகளை ஆராய்ச்சி மேற்கொள்ள தூண்டும் முக்கியமான காரணியாகும். நிலவின் தென்பகுதியில் மிகப்பெரிய பள்ளங்கள் இருப்பதும் இவை பல கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி கிடப்பதும் விஞ்ஞானிகளை ஈர்த்த ஒன்று. இந்த பள்ளங்கள் மிகப்பெரிய குளிர்பொறிகளாகும். அவை ஆரம்பகால சூரிய குடும்பத்திலிருந்து ஹைட்ரஜன், நீர்பனி மற்றும் பிற ஆவியாகும் பொருட்களின் புதைப்படிவ பதிவை கொண்டிருக்கின்றன. இவை பல கோடி ஆண்டுகளாக மாற்றங்களை கண்டிராதவை என்றும் இதன் மூலம் சூரிய குடும்பம் உருவாக்க தொடர்பான கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கலாம் என்பதும் விஞ்ஞானிகளின் கருத்தாக உள்ளது. நிலவின் தென்துருவத்தை அடைய பல நாடுகள் முயற்சி மேற்கொண்டன. இதில் முதல் வெற்றியை பதித்தது இந்தியாதான். 2008 சந்திரனை ஆராயச் சென்ற சந்திராயன் 1 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் உள்ள ஷாக்லிடன் பள்ளத்தில் வெற்றிகரமாக தடம் பதித்தது. ஷாக்லிடன் பள்ளத்தில் நீர் மூலக்கூறுகள் இருப்பதையும் உலகுக்கு உணர்த்தியது. தற்போது நிலவின் தென்துருவத்தை அடைய இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலமும் ரஷ்யாவின் லூனா 25 விண்கலமும் போட்டி போட்டுக் கொண்டு களமிறங்கியுள்ளன. இதில் வெற்றி யாருக்கு என்பது மில்லியன் டாலர் கேள்வியாகும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையம் மற்றும் மீனவ சங்கங்கள் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் மீனவர் நல மாநாடு நடைபெற்றது. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களின் 178 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 15,000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீன் தொழிலில் இந்தியாவில் 5வது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம், குந்துக்கால் பகுதியில் உள்ள மீன்பிடி இறங்கு தளத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 10 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மீனவர்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 5,035 பேருக்கு வீடுகளுக்கு பட்டா வழங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, 45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன் வழங்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு முக்கியமானது, மீன்பிடி இடைக்கால நிவாரண தொகை இதுவரை 5,000 ரூபாயாக இருந்தது, இனி 8,000 ரூபாயாக அது வழங்கப்படும். மீனவர் நல மாநாட்டில் முதலமைச்சர் வெளியிட்ட 10 அறிவிப்புகளுக்கு மீனவ சமுதாய மக்களும் மீனவர் சங்க பிரதிநிதிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பன உள்ளிட்ட சில கோரிக்கைகள் இடம்பெறாதது வருத்தம் அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். மீனவர்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுத்திருந்தாங்க, கட்டு சமயத்தில் அது 8,000 ரூபாயா உயர்த்தி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீடு கட்டி வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு காசு கொஞ்சம் கூட கொடுத்துருக்காங்க, அதை வாங்கி நாங்களும் சேர்த்து காசு போட்டு கட்டி இருந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்க மீனவர்களுக்கு அவங்க 10 சொல்லிட்டாங்க, அது மீனவர்களுக்கு. அவங்களோட பசங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை அரேஞ்ச் பண்ணுவோம், எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். ஒரு ஆபீஸ்ல போய் நின்றா நீ மீனவரமா வெளியே போமா அப்படி சொல்லிடுறாங்க. ஏதாவது 60 வயசானவர்களுக்கும் ஏதாவது சாப்பிட இதுக்கு உள்ளதுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. ஒரு பிள்ளை அது பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்குமா எங்களை பார்க்குமா, அதனால மிகுந்த நன்றியா இருக்கு, ரொம்ப வணக்கம் சொல்றப்பா. திட்டங்கள்லாம் வந்துட்டு ஏற்றக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. ஆனா நாங்க எதிர்பார்த்த திட்டங்கள் வந்து மீனவர்களை வந்து பழங்குடியினர் சேர்க்கறது எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த மீனவர்கள் இருந்துச்சு. ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் இல்லை, அது ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு வந்து மனக்கசப்பா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து 5,000 பேருக்கு வந்து பட்டா வழங்கி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஏழை மக்களுக்கு அந்த அரசு நிலத்தை வந்து பட்டா போட்டு கொடுக்கறது மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. தடைகால நிவாரண நிதியை கூடுதலாக்கி கொடுத்ததுல வந்து மிகப்பெரிய சந்தோஷம் மக்களுக்கு. இந்த மாநாட்டில் மீன்வளம், வருவாய்த்துறை, சிறு குறு தொழில்துறை, கூட்டுறவு, மகளிர் திட்டம் ஆகிய துறைகளின் கீழ் 13,244 பயனாளிகளுக்கு 70,76,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியையும் மத்திய அரசையும் கடுமையாக விமர்சித்தார். மோடி ஆட்சியில்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். மீனவர்கள் நல மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடலுக்குள் மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் அதிகம் என்றும் அவர்கள் மீதான தாக்குதலை அரசு வன்மையாக கண்டிக்கிறது என்றும் கூறினார். மாநிலத்திற்குள் இருக்கக்கூடிய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம்,
ஆனா கடலுக்குள் செல்ல மீனவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் இன்னமும் பிரச்சனைகளாக இருக்கு. தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால தொடர்ந்து தாக்கப்படுறதையும் கைது செய்யப்படுறதையும் இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. அந்த கண்டிக்கிற அந்த உணர்வை உங்களுடைய கரவொழி ஒளியின் மூலமாக நீங்க எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையாக இது இருக்கு. 2014 ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னரே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாகவும் மு க ஸ்டாலின் கூறினார். அதன் பிறகாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் நிம்மதியாக மீன்பிடிக்க முடியுதானா? அதுவும் இல்லை. அதே தாக்குதல், கைதுகள், சிறைச்சாலை, சித்திரவதைகள் தொடரத்தான் செய்யுது. அதிலும் குறிப்பா 2014 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. பாஜக ஆட்சி அமைந்ததற்கு பின்னால் தான் அடக்குமுறைகள் இன்னும் அதிகமாயிருக்கு. மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் விடுவிக்கப்படுவதில்லை என முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். கைது, தாக்குதல், சிறைச்சாலைகள் என்பதை தாண்டி மீனவர்களுடைய 500,000 ரூபாய் மதிப்பிலான படகுகள், அந்த படகுகளை இலங்கை அரசாங்கம் பறித்து செல்வது அதிகமாயிருக்கு. மீனவர்களை விடுவிச்சாலும் படகுல தரதில்லை. மீனவர்களுக்கு வாழ்வாதாரமே படகும் வலையும் தான். படகளை உடைக்கிறதும் வலைகளை அறுக்கிறதும் இலங்கை அரசாங்கத்தோட வழக்கமாக இருக்கு. இத்தகைய படகுகள் இலங்கை அரசாங்கத்தினுடைய உடைமையாகும்னு அந்த நாட்டின் அதிபரே சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இப்ப மோசமாயிருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவு மீட்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் மோடி அரசு பலவீனமானது என்றும் சாடினார். 2014 முதல் தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தலையா? 2015 தாக்குதல் நடந்தது, 2016 தாக்குதல் தொடர்ந்தது, 2017 தங்கச்சி மடம் மீனவர் பிரிட்டோ கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து நம் மீனவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்க இந்திய அரசு பல்வேறு உதவிகளை செய்யக்கூடிய நிலையிலும் நம் மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்கிறது. இந்த ஆண்டுல மட்டும் 74 மீனவர்கள் இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு. அதுல 59 பேரை விடுவிச்சிருக்கிறாங்க. ஆனா 67 மீன்பிடி படகுகள் இலங்கை கிட்ட தான் இன்னமும் இருக்கு. பிரதமர் மோடி ஆட்சியில் தாக்குதல் தொடரவே செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? மோடி ஆட்சி பலவீனமான ஆட்சின்னு அர்த்தம். கச்சத்தீவு வரலாறு தெரியாமல் பலர் உளறி கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார். இந்த வரலாறு எதுவும் தெரியாம மாநில அரசான திமுக இந்தியாவோட ஒரு பகுதியை தாரை வார்த்ததுன்னு அடிப்படை அறிவில்லாம குறைந்தபட்ச நேர்மை இல்லாம சில பேசிக்கிட்டு இருக்கிறது வெட்கக்கேடானது, கண்டிக்கத்தக்கது. கச்சத்தீவு விவகாரத்தில் அதிமுக துரோகம் இழைத்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அண்மை காலமாக பாஜகவையும் அதிமுகவையும் முதலமைச்சர் கடுமையாக விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு விஷயத்தில் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் கச்சத்தீவை தாரை வார்த்தது இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசுதான் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலளித்துள்ளார். உட்பட அனைத்து விஷயங்களிலும் தமிழர்களின் நலன் பற்றி சிறிதும் யோசிக்காமல் முதலமைச்சர் செயல்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கச்சத்தீவை வந்து தாரை வார்த்தது இந்திரா காந்தி கவர்மெண்ட்ல, இந்திரா காந்தி அவர்கள் தாரை வார்த்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதனால தமிழக முதலமைச்சர் அவர்கள் அது கச்சத்தீவாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் பத்தி யோசிக்கணும், தமிழர்களுடைய நலனை பற்றி சிறிதும் யோசிக்காமல் கச்சத்தீவை வந்து தாரை வார்த்தை கொடுத்தது அப்போதைய காங்கிரஸ். கச்சத்தீவை பற்றியும் மீனவர்கள் நலன் குறித்தும் தேர்தல் சமயத்தில் மட்டுமே திமுக பேசுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். கச்சத்தீவு பத்தி இவங்க பேச அம்மாவே சொல்லுவாங்க, கச்சத்தீவுன்னு காவிரின்னு வாயெடுத்தா திமுக வழிநடப்பு பண்ணுவாங்க. ஏன்னா ரெண்டு விஷயத்துல அன்னைக்கு சர்க்காரியாவுக்கு பயந்து அவங்க அப்பா வந்து என்ன அநியாயம் வந்து ஒரு தாரை வாத்து கொடுத்தது, கச்சத்தீவை விவசாயியோட உரிமை விட்டு கொடுத்ததெல்லாம் நாட்டு மக்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு 1974 சொல்கிறார் ஒப்பந்தம்,
அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது யாருடைய ஆட்சியில்? இதே வந்து திமுக ஆட்சி அன்னை மு கருணாநிதி முதலமைச்சர் அந்த நேரத்தில் அதாவது ஜூன் 21ஆம் தேதி ஒப்பந்தம் போடப்படுது. மீனவ சமுதாயத்திற்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடியை விமர்சிக்க தகுதி இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் யாரோ எழுதி கொடுத்ததை அப்படியே படித்துவிட்டு செல்வது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என்றும் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், இந்த சந்திப்புக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தொடர்பான அறிவிப்பு எதுவும் வெளியாகும் என எதிர்பார்க்கலாமா? தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை பெங்களூரில் சற்று முன்பு சந்தித்துள்ளார். குறிப்பாக சில தினங்களாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி மாற்றப்பட உள்ளதாக தகவல் பதிவு வரக்கூடிய இந்த நிலையில கே எஸ் அழகிரி அகில இந்திய தலைவரை சந்தித்து தற்போது சந்தித்து பேசியுள்ளார். அந்த அவர்களோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 9 பேரும் அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்துள்ளார்கள். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தல் வரை கே எஸ் அழகிரியை மாற்றக்கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில மூத்த தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களோடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தெல்லாம் அதில் விவாதிக்கப்பட்டது. அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவலும் பரவியது. சில தினங்களுக்கு முன்பு செல்வப்பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் எல்லாம் பரவி வரக்கூடிய இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் மாவட்ட தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் சிலர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தல் வரை கே எஸ் அழகிரி தலைவராக தொடர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பின்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆலோசனைக்கு பின்பு அடுத்த கட்ட நடவடிக்கை அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சியில் தலைவர் மாற்றப்பட உள்ளாரா அல்லது மூத்த தலைவர்கள் அளிக்கக்கூடிய ஆலோசனைகள் எப்படி இருக்க உள்ளது என்பது குறித்தும் விவாதிக்க இருப்பதாக மூத்த தலைவர்களிடம் பேசும்போது அவருடைய தகவலாக உள்ளது. கோகுல், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் அழகிரியை தமிழக காங்கிரஸ் தலைவராக தேர்தல் வரைக்கும் நீடிக்கலாம் என வலியுறுத்தி இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில காங்கிரஸ் தலைமை என்ன முடிவை எடுக்கும் என சொல்லப்படுகிறது கோகுல்? நிச்சயமாக கே எஸ் அழகிரி ஏற்கனவே அவருடைய பதவி காலம் முடிந்திருக்கிறது. மீண்டும் அவர் தலைவராக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏறக்குறைய இன்னும் ஒரு 8 மாத காலம்தான் இருக்கக்கூடிய இந்த நிலையில தலைவரை மாற்றுவது சரியாக இருக்காது என்பதுதான் பெங்களூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அதாவது கடந்த காலத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த மூத்த தலைவர்களுக்கு வாய்ப்பளிக்க மீண்டும் தலைவராக வாய்ப்பளிக்க போவதில்லை என்றும் மீண்டும் தலைவராக ஒரு புதிய நபரை தான் தேர்ந்தெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியது. அந்த அடிப்படையில மாணிக்க தாகூர் செல்லகுமார் செல்வப்பெருந்தகை ஜோதிமணி உள்ளிட்ட பெயர்கள்லாம் பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் செல்வப்பெருந்தகை அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வேகமாக பரவியது. இதனை அடுத்துதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பெங்களூர் சென்று அழகிரியை மாற்றக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடை தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார்கள். தொடர்ந்து இது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, தேர்தலுக்கு பிறகு தலைவரை மாற்றிக்கொள்ளலாமா அல்லது தேர்தலுக்கு முன்னரே தலைவரை மாற்றலாமா என்ற ஒரு ஆலோசனையானது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ப சிதம்பரம் உள்ளிட்ட மூத்த தலைவர்களோடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஒரு ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்றப்படுவாரா இல்ல கே எஸ் அழகிரியை தொடர்வாரா என பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கோகுல். முதல் முறையாக டாஸ்மாக் கடைக்கு மது வாங்க வருவோர் மற்றும் சிறார்களை கண்டறிந்து போதை பழக்கத்திலிருந்து விடுபட கவுன்சிலிங் தரப்படும் என மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் 21 டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் முத்துசாமி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணியாளர்கள் வைத்த 55 கோரிக்கைகளில் 39 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் மற்ற கோரிக்கைகள் குறித்து வரும் கூட்டங்களில் ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடை வாடகை மின்சார கட்டணம் உள்ளிட்ட பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக கூறிய முத்துசாமி மேலும் 500 டாஸ்மாக் கடைகளில் கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார்.
டாஸ்மாக் கடைகளில் மதுபாட்டிலுக்கு இனிமேல் ஒரு ரூபாய் கூட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்று உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறினார். இந்த மாதிரியான ஒரு பொருளை வாங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி என்றாலும் முதல் முறையாக கடைக்கு வரக்கூடியவர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களிடத்தில் பேசி அந்த பழக்கத்திலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும். அவர்கள் பேசியது போக அந்த பெயரையும் அவருடைய ஃபோன் நம்பரையும் மாவட்ட நிர்வாகத்திடத்தில் கொடுத்து விட்டால் அதற்கென்று தனியாக கவுன்சிலிங் செய்வதற்காக ஒரு டீம் போடப்படுகிறது. அவர்கள் கவுன்சிலிங் செய்து அந்த பிரச்சனை அவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மது வாங்க வரும் சிறார்கள் குறித்து தகவல் தரும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். மதுவை டெட்ராபேக்கில் விற்பது குறித்து கமிட்டி அமைத்திருப்பதாகவும் அந்த கமிட்டி 4 மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு செய்து தரும் அறிக்கை அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். நடப்பாண்டு அரசு பள்ளி மாணவர்கள் பலர் MBBS BDS கனவை துறந்து கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பில் சேர்ந்துள்ளனர். நீட் படிப்பிற்கான கோச்சிங் கட்டணம் அதிகம் என்பதால் மருத்துவ கனவை நனவாக்க முடியவில்லை என்பது அம்மாணவர்களின் வேதனையாக உள்ளது. எனப்படும் கால்நடை மருத்துவ மற்றும் அறிவியல் படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு வியாழக்கிழமை நடைபெற்றது. இதன் மூலம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்ற மாணவ மாணவிகள் பலர் கால்நடை அறிவியல் மற்றும் மருத்துவ படிப்புகளில் சேர்ந்திருக்கின்றனர். இதில் பெரும்பான்மையான மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதியவர்கள். முதல் முறை நீட் எழுதியவர்கள் என்பதால் மருத்துவ படிப்பில் சேர்வதற்குரிய மதிப்பெண்களை இவர்களால் பெற முடியவில்லை. மீண்டும் நீட் தேர்வை எதிர்கொள்ள கோச்சிங் செல்ல முடியாத காரணத்தால் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் கால்நடை மருத்துவம் மற்றும் அறிவியல் படிப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். 12 வகுப்பில் சிறப்பான மதிப்பெண் மற்றும் MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர்வதற்குரிய நீட் மதிப்பெண்களை பெற முடியாததால் மருத்துவர் கனவை துறந்துவிட்டதாக கூறுகிறார் மாணவி நித்யா. எனக்கு வந்து MBBS ஆகணும்னு ஆசை, பட் வந்து பிரைவேட்டில் கோச்சிங் போக முடியல, கட்டுற அளவுக்குலாம் காசு இல்லை. அம்மா வந்து சித்தாள் வேலைக்கு போகிறனால கட்ட முடியாது. அப்புறம் வந்து ஒரு 6 மாதம் கவர்மெண்டில் கோச்சிங் கொடுத்தாங்க, படித்தேன், 254 தான் மார்க் வாங்க முடிஞ்சு, MBBS கிடைக்கல. ஆனால் போர்டு எக்ஸாமில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வெட்டினரி கிடச்சிருக்கு. எங்கள் பொண்ணு நல்லா மார்க் எடுத்துருக்கு சார், நாங்கள் அவ்வளோ வசதி இல்லை, கட்டி காசு கட்டியெல்லாம் படிக்க வைக்கலாம், அவ்வளோ வசதி இல்லை சார். எங்கள் பொண்ணு மார்க் எடுத்திருக்கனால எங்களுக்கு இந்த சீட்டு கிடச்சிருக்கு சார், இதை கவர்மெண்ட்லேருந்து படிக்க வைக்கிறாங்க சார். அடுத்த அட்டம் முயற்சிக்கு தனியார் நீட் பயிற்சி மையங்களில் சேர்ந்து படிப்பதற்கான வசதி இல்லாததால் தங்களின் கனவை ஒதுக்கிவிட்டு கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பில் சேர்ந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். 12th வந்து 573 மார்க், 573 மார்க் எடுத்தேன். அடுத்து நான் வந்து நீட் எழுதினேன், நீட்டில் வந்து 244 மார்க்கு, ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல. அதுக்கு மேலே கோச்சிங் போக என்கிட்ட எக்கனாமிக்கலாக எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை யாரும். அதனால் வந்து BBS நல்ல கோர்ஸ் சொன்னாங்க, டாக்டர் ஆகணும் ஆசை தான், ஆனால் அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை, பேக்ரவுண்டும் பெருசாக இல்லை. அதனால் நான் வந்து அப்பா வந்து கூலி வேலை தான் பார்க்குறாங்க, அம்மாவும் ரெண்டு பேரும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அது என்கிட்ட பெருசாக சப்போர்ட் இல்லை, அதனால் நான் வந்து ஒரு ட்ரீம் டாக்டர் ட்ரீம்னா அடுத்து வந்து BBS தான் இருந்துச்சு. நீட் இல்லாமல் 12th மார்க் இருந்திருந்தா எனக்கு சப்போஸ் கிடச்சிருக்கும், எனக்கு MBBS கிடச்சிருக்கும், ஏன்னா 198.5 எனக்கு கட் ஆஃப். நான் 12th வந்து 559 மார்க்கு, நான் நீட்டு ஃபஸ்ட் டைம் தான் எழுதினேன், 270 மார்க்கு. இப்போ நான் வெட்டினரியில் அப்ளை பண்ணேன், எனக்கு ரேங்க் வந்து 12 வந்துச்சு, கட் ஆஃப் வந்து 198. 12 வகுப்பில் நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற போதிலும் தங்களால் மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். 4 சம்பவத்தை போலவே தூத்துக்குடியில் பட்டியலின மாணவரை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவில்பட்டி அருகே லட்சுமிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத் என்ற மாணவர் கழுகுமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 வகுப்பு கணக்கு பதிவியல் படித்து வருகிறார். இந்நிலையில் அதே பள்ளியில் 11 வகுப்பு அறிவியல் பிரிவில் பயிலும் ராஜகுருவுக்கும் ஹேமந்த்குமாருக்கும் இடையே திடீரென சண்டை ஏற்பட்டுள்ளது. அப்போது ஹரிபிரசாத் தனது நண்பர் ஹேமந்த்குமாருக்கு ஆதரவாக பேசியதாக தெரிகிறது. மேலும் ஹரிபிரசாத் மாணவர் ராஜகுருவை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர் ராஜகுரு தனது நண்பர்களுடன் ஹரிபிரசாத்தின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவரை சாதி ரீதியாக திட்டியதுடன் சரமாரியாக தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த மாணவர் ஹரிபிரசாத் கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
வந்தாங்க. வந்துட்டு அவன் கூட வந்தவன் வந்து நீ ஏக்கில் இவனே சொல்லுதா அவன் என்ன பண்ணுவான் உனக்கு என்ன நீ அப்படின்னு சொல்லி ஜாதியை பற்றி வந்து அடித்தாங்க. அடிச்சுட்டு வெட்டிடுவேன், உனிமேல் எதுவும் பேசணும்னா வெட்டுவேன், அவன்கிட்ட உனிமேல் எதுவும் பேசி வச்சுக்கிறாதா அப்படின்னாங்க. இதில் கழுகுமலை பள்ளியில் பயிலும் மாணவர், 12ஆம் வகுப்பு படிக்கும் அவரின் நண்பர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் என 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் எஸ் வி சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2018 பெண் பத்திரிகையாளர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் எஸ் வி சேகர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். எஸ் வி சேகர் வழக்கை செய்யக்கூடாது என பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் வாதிட்டது. இதனையடுத்து வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பளிக்க சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து எஸ் வி சேகர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய், பி கே மிஸ்ரா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. முன்னாள் எம்எல்ஏ இதுபோன்ற செயல்களில் ஏன் ஈடுபடுகிறார் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மின்னணு ஊடகங்களில் செயல்படும் போது கவனம் தேவை என தெரிவித்தனர். இந்த வழக்குக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் ஆன்லைன் மூலம் ஆஜராக அனுமதிக்க கோரியதையும் நிராகரித்தனர். ஆன்லைனில் ஆஜராக கீழமை நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்க அறிவுறுத்தி வழக்கை தள்ளுபடி செய்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய ஒரு உதயநிதி போதாது என்றும் நீட் எதிர்ப்பு மக்கள் போராட்டமாக மாற வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் விமர்சித்தாலும் கேலி செய்தாலும் கவலைப்படாமல் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி உணர்வு பூர்வமாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார். நான் வந்து பிரச்சாரத்துக்கு போது பேசினேன், ஆமாம் கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்னு உறுதி கொடுத்தேன். ஆனால் அதற்கான எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதிமுக மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்துறது எங்கள் இது கிடையாது. நான் உணர்வுபூர்வமாக இதில் கலந்துக்கிறேன். யார் என்ன எனக்கு கிண்டல் பண்ணட்டும், என்ன விமர்சனமான பண்ணட்டும், நான் மாணவர்கள் பக்கம் துணை நின்றுப்பேன். நான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன், மக்களும் ஏற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். இது வந்து நான் வந்து என்னுடைய சட்டமன்ற உரையில் முதல் உரையில் நான் சொன்னேன், இது வந்து மக்கள் போராட்டமாக மாறணும். இது நான் ஒரு உதயநிதி நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் எனவும் உதயநிதி கேட்டுக் கொண்டார். சென்னையில் கள்ளநோட்டு ரூபாய்களை புழக்கத்தில் விட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த மணி தனது சகோதரர் தினேஷுடன் சேர்ந்து வள்ளுவர் கோட்டம் பேருந்து நிறுத்தம் அருகே காய்கறி மற்றும் பழ வியாபாரம் செய்து வருகிறார். வியாழக்கிழமை இரவு இவர்களது கடைக்கு வந்த முதியவர் ஒருவர் 630 ரூபாய்க்கு காய்கறி பழங்களை வாங்கினார். தொடர்ந்து 500 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டுள்ளார். சந்தேகமடைந்த கடை ஊழியர் உரிமையாளர் தினேசிடம் முதியவர் கொடுத்த ரூபாய் நோட்டுகளை காண்பித்தார். அப்போது அவை கள்ள நோட்டுகள் என்பது தெரியவந்தன. அவர் காய்கறி வாங்கினது வந்து எவ்வளோ கிலோலாம் பார்க்கலாம், எடுத்ததெல்லாம் அப்படியே போடணுமோ அப்படியே போட்டாங்க. 630 ரூபாய்க்கு 1000 ரூபாய் 2500 நோட்டு கொடுத்தாங்க. 2500 நோட்டு கொடுத்ததுக்கு வந்து நான் பண்ணாங்க நோட்டு எங்கள் ஆள் பார்த்துட்டு ஒரு மாதிரி கட்டிச்சுட்டு வேற ஒரு 500 ரூபாய் நோட்டு கொடுங்க, இது என்னன்னா 500 ரூபாய் அதே மாதிரி. இதுகுறித்து தினேஷ் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நுங்கம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் முன்னாள் ராணுவ வீரர் அண்ணாமலையை கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பிரமணியன் என்பவரையும் கைது செய்தனர். அவரது வீட்டில் இருந்து கட்டிங் மெஷின், கவுண்டிங் மெஷின், 45 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். இப்போதுக்கு அவர் மட்டும்தான் வேலை செய்கிறான்னு சொல்ல முடியாது. இன்னும் வேற யார் மூலியமா அவர் வந்து நோட் இந்த மாதிரி மார்க்கெட்லேயே சர்க்குலேஷன்லேயே கொண்டு வராருன்னு இன்னும் விசாரணை பண்ணால் தெரிஞ்சு. இந்த கள்ள நோட்டுகளை அச்சடித்து கொடுத்த பிரிண்டிங் பிரஸ் உரிமையாளர் கார்த்திகேயனையும் கைது செய்தனர். வடபடனியில் பிரிண்டிங் பிரஸ் வைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை அவர் அச்சடித்து கொடுத்தது விசாரணையில் தெரியவந்தது. ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கிய இந்திய தடகள வீராங்கனை டூட்டி சந்துக்கு 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2021 நடைபெற்ற இந்திய கிராண்ட் பிரி தடகள போட்டியின் 100 மீட்டர் ஓட்டத்தில் 11.17 வினாடிகளில் இலக்கை எட்டி டூட்டி சந்த் சாதனை படைத்தார். இதையடுத்து 2022 டிசம்பர் மாதம் ஊக்கமருந்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதில் டூட்டி சந்த் ஊக்கமருந்து எடுத்துக்கொண்டது உறுதியானது. இந்நிலையில் அவருக்கு 4 ஆண்டுகள் தடை விதித்து ஊக்கமருந்து தடுப்பு ஒழுங்குமுறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த தடை கடந்த ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 27 வயதாகும் டூட்டி சந்த் தடை முடிந்து மீண்டும் வந்தாலும் தடகளத்தில் முத்திரை பதிப்பது கடினம். இமாச்சல பிரதேசத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 74 அதிகரித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. மேக வெடிப்புகளால் ஏற்பட்ட கனமழை காரணமாக 113 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 15ஆம் தேதி ஷிம்லாவின் சம்மர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 14 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 8 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இப்பகுதியில் 4வது நாளாக ராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் மேலும் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில்
சிம்லாவில் மட்டும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் ஹிமாச்சலில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 74 அதிகரித்துள்ளது. மேலும் கனமழை மற்றும் நிலச்சரிவால் ஹிமாச்சலில் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடன்களை வசூலிக்கும் போது அதற்கான கட்டணங்கள் பற்றி வெளிப்படைத்தன்மை தேவை என வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. மறைமுக கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மாறுபட்ட வட்டி விகிதத்திலிருந்து நிலையான வட்டி முறைக்கு மாறும்போது கட்டணத்தில் வெளிப்படைத்தன்மை தேவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தவணைத்தொகை அல்லது செலுத்தும் கால அளவை வாடிக்கையாளர் விருப்பப்படி மாற அனுமதிக்க வேண்டும் எனவும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. அபராதம் என்ற பெயரில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்காமல் விதிமுறைகளுக்குட்பட்ட அளவிலேயே வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 2 பிறகு மீண்டும் வன்முறை வெடித்த நிலையில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். காவல் காத்து வந்த இளைஞர்கள் கைகள் வெட்டப்பட்டு உடல்களில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் அம்மாநிலத்தில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் மெய்தி இன மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து அளிக்க எதிர்ப்பு தெரிவித்து மே 3 குக்கி நாகாஸ் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் நடத்திய பிரம்மாண்ட பேரணியில் ஏற்பட்ட கலவரம் 3 மேலாக மாநிலம் முழுவதும் பற்றி எரிந்து வருகிறது. குக்கி பழங்குடியின பெண்களை நிர்வாணமாக்கி எடுத்து சென்ற சம்பவம் நாட்டை உலுக்கியதுடன் நாடாளுமன்றத்தையும் ஆட்டம் காண வைத்தது. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு மணிப்பூரில் அமைதி திரும்பி வருவதாக பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் பதிலளித்திருந்தார். அதற்கேற்ப கடந்த 2 மணிப்பூரில் பெரிய அளவில் எந்த வன்முறைகளும் பதிவாகாமல் இருந்தன. இந்நிலையில் உக்ருல் நகரத்திலிருந்து சுமார் 47 தொலைவில் அமைந்துள்ள குக்கி பழங்குடியின கிராமமான தொவ்வாயில் அதிகாலை 4:30 திடீரென துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. ஆயுதமேந்திய கும்பல் ஒன்று கிழக்கு மலைப்பகுதியிலிருந்து தொவ்வாய் நோக்கி வந்ததாகவும் அங்கு காவலுக்கு இருந்த இளைஞர்களை நோக்கி சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பியோடியதாகவும் கூறப்படுகிறது. தகவலறிந்து வந்த போலீசார் சோதனை நடத்திய போது வனப்பகுதியில் 25 to 35 மதிக்கத்தக்க குக்கியின இளைஞர்கள் 3 உடல்களை மீட்டனர். அவர்களின் கைகள் வெட்டப்பட்டு உடல் எங்கும் வெட்டுக்காயங்கள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தை அடுத்து போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தியுள்ளனர். மணிப்பூர் கலவரத்தில் மே 3 முதல் இதுவரை 190 கொல்லப்பட்டிருப்பதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த மாதம் 5 பிஷ்ணுபூர் மற்றும் சுராசன்பூர் மாவட்டங்களில் நடந்த 2 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 3 மெய்தி மற்றும் 2 குக்கி சமூகத்தினர் கொல்லப்பட்டனர். இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி தலைமையிலான குழு மணிப்பூர் சென்றது. கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை August 20 வரை இக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள சுராசன்பூர், மொய்ராங், இம்பால் ஆகிய இடங்களில் உள்ள நிவாரண முகாம்களுக்கும் செல்ல உள்ளனர். மேலும் மணிப்பூரில் அமைதி திரும்புவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆளுநர் அனுஷியா உய்கே மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளை சந்தித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குழு ஆலோசனை நடத்த உள்ளது.